வணக்கம்மா. இன்றைக்கி வெந்தயமும் பருப்பும் போட்டு ஒரு குழம்பு வைக்க போகிறோம். பொரிச்ச குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். காய்கறி இல்லைனாலும் இது நல்லாயிருக்கும். வாங்கம்மா பார்ப்போம். இப்போ பாருங்கள், அதுக்கு தேவையான பொருட்கள் வெந்தயம் ஒரு ஸ்பூனு, 2 ஸ்பூனு துவரம்பருப்பு அதுதான், பூண்டு, தக்காளி, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, 1 கைப்பொடி அளவு சின்ன வெங்காயம், 1 சின்ன நெல்லிக்காய் அளவு புளி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வெங்காயத்தை எப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, முழுசாகவே. இது ஒரு சின்ன துண்டு தான், புளி ரொம்ப போடக்கூடாது, கருவேப்பிலை. இந்த குழம்பு வந்து நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். வெந்தயம் போட்டிருக்காங்களே கசக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதில் மண்பானையில் எண்ணெய் ஊற்றி விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் போகும். அதில் இப்போ வெந்தயம் போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் வெடித்தோடனே, வெந்தயம் லைட்டாக வெடித்தோடனே, இது எண்ணெய் இல்லாமல் கூட வறுக்கலாமா, எண்ணெய் இல்லாமல் கூட துவரம் பருப்பும் வெந்தயத்தையும் வறுத்து தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். இது கொஞ்சம் வாசமாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பார்த்தா இது கொஞ்சம் செவந்த உடனே இப்போ நம்ம அதில் துவரம் பருப்பை கலக்கணும். இந்த துவரம் பருப்பை இருக்கணும். இது பொன் முருவலாக இருக்கணும். இது ரெண்டுமே ரொம்பவும் வறுபட்டுருந்துச்சின்னா வெந்தயம் வந்து வேகாது. அதனால் லைட்டாக தான் வேகணும், இது வறுக்கணும். வேக அது நல்லா வேகணுன்னா லேசாக வெந்தயம் பொரியக்கூடாது. வெந்தயம் பொரிஞ்சால் வேக இது தண்ணியில் வேகாது பாருங்கள். இது மாதிரி லைட்டாக எடுத்து வச்சுட்டு இதை வறுத்த உடனே இதில் 1 டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றி வேக போட போகிறோம். இந்த குழம்பு வந்து சூட்டை தணிக்குமா உடம்பில். அந்த அப்போல்லாம் எங்கள் அம்மா இது தான், ஆனால் வெந்தயம் கசக்குவோம் கசக்குன்னு ஓடுவோம். அதில் 2 மாவத்தை போடுவாங்க, என்ன ஒன்றும் செய்யாது அப்படின்ட்டு. மாவத்தல் போடலைன்னா கூட இது டேஸ்ட் இருக்கும், வெந்தயம் கசப்பே தெரியாது. இதை 1 நாளைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வாரத்தில் 1 நாள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இதை மூடி வச்சுட்டு பாருங்கள், வெந்துருச்சு பாருங்கள். இப்போ 1-2 அரைக்குறையாக வெந்திருக்குங்கிற பட்சத்தில் நம்ம என்ன செய்யணும், இதை வந்து 1 கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்குவோம். இது ஆறணும், இது ஊற்றி வச்சோன்னா இது ஆறும். ஆறுறதுக்குள்ளே நம்ம 1 கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டு நம்ம அதை தாளிக்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், அதை கிண்ணத்தில் ஊற்றி வச்சு ஆறி இருக்குல்ல, அதை மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 சுத்து நல்லா அரைச்சிக்கிறோம். அங்கே பாருங்கள், அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கிறோம். ஏன்னா குழம்புல ஊற்றுறதுக்கு பேஸ்ட்டாக வச்சுக்கிறோம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை விடுறோம். இன்னும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். ஆனால் என்ன, ஒரு வாரம் இருந்தால் கூட சுண்டை குழம்பு மாதிரி நல்லா வச்சு தொக்கு மாதிரி சாப்பிட்லாம், கெடவே கிடையாது. பாருங்கள், இந்த எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதில் நம்ம நறுக்கி வச்ச பூண்டு இருக்குல்ல, 1 முழு பூண்டு ஒரு இது வச்சுருக்கேன். அதை பாருங்கள், அது வதங்கட்டும். பூண்டு கொஞ்சம், ரொம்ப இல்லை, 1/2 வேக்காடை நல்லா வதங்கட்டும். வதங்கிடுச்சு. இது மாதிரி போதும், இந்த வதங்களோடு நிறுத்திக்கணும். அப்புறம் நம்ம என்ன செய்யணும், 2 பச்சை மிளகாய், வாசத்துக்கு பச்சை மிளகாய் 2 போட்டுக்கிறோம். மிளகாத்தூள்லாம் போடுறோம், இருந்தாலும் வாசத்துக்கு பச்சை மிளகாய் போடுறோம். 1 கைப்பொடி அளவு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் முழுசாக, அதை போடுறேன். நல்லா இந்த வெங்காயம் அது எண்ணெயிலே வெந்துடும்மா. வெங்காயம் வந்து எண்ணெயிலே நல்லா வெந்துடும், முக்கால்வாசி வெந்துடும்னு வச்சுங்களேன். கருவேப்பிலை அப்படியே உருவி போடாமல் 2 கொத்தாக போடுங்க காம்போட போட்டு. இதில் என்ன செய்யணும், அந்த வெங்காயம், தக்காளி, இப்போ தக்காளி போட்ட உடனே இல்லை வெங்காயம் இப்போ போடுறோம்ல, அப்போயே உப்பு போட்டுருங்க. குழம்புக்கு தேவையான உப்பு நான் அதை சொல்லலை உங்ககிட்ட, இதில் போட்டுருங்க. வெங்காயத்தோடைய உப்பும் போட்டுருங்க, இல்லைன்னா தக்காளி போட்டதுக்கப்புறம் உப்பை போட்டுங்க. இப்போ தக்காளி போட போகிறோம், போட்டாச்சு தக்காளி. இப்போ உப்பையும் போட்டு நல்லா இதை வதங்கணும். இது நல்லா எண்ணெயிலே வேகும். கொஞ்சம் இதில் மஞ்சத்தூள் போடுறேன், மிளகாத்தூள் 1-2 ஸ்பூனு போடுறேன், மல்லித்தூள் கொஞ்சம் போடுறேன். ஏன்னா ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் காற்றுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு போட்டுங்க. மல்லித்தூள் போடுறேன், நல்லா கிளறி. இதே வந்து நல்லா ஒரு சட்னி பதத்துக்கு வந்துடும், நல்லா கிளறி. 1 நெல்லிக்காய் அளவு புளி வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து கரைச்சி ஊற்றணும். இதில் ரொம்ப புளிப்பு இதில் சேர்க்கக்கூடாது. ஏன்னா நான் கொஞ்சம் புளிப்பு சேர்த்தா கொஞ்சம் புளிப்பாக போயிடும். தக்காளியெல்லாம் போட்டிருக்கோம்ல, அதனால் வெந்தய குழம்புக்கு கொஞ்சோண்டு தான் புளி ஊற்றணும். இந்த பாருங்கள், எத்தனோண்டு ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சிட்டு இப்படி வடிகட்டி ஊற்றிடுங்க. அங்கே பாருங்கள், ஊற்றிட்டேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் அந்த புளியை 2வது கரைச்சி அதை ஊற்றிடுறோம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடறோம். இதே தொக்கு மாதிரி ஆகிடும் பாருங்கள், மூடி வச்சிட்றேன். அந்த அரைச்சது வேற நம்ம வச்சுருக்கோம், அதில் ஊற்றணும். இப்போ கொஞ்சம் மூடி போட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும் அந்த குழம்பு பாருங்கள். இப்போ மூடி வச்சுட்டு அது தொக்கு மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து பாதி குழம்பாயிட்டு, என்ன பாருங்கள், நம்ம வத்த குழம்பு மாதிரி ஆகிட்டு பார்த்திங்களா. வெங்காயம் அப்படியே சாஃப்டாக வெந்திருக்கும், என்ன வெங்காயத்தை தொட்டுக்கிட்டே சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஊறுகாய் மாதிரியே இருக்கும் வெங்காயம் பாருங்கள். இதை அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, வெந்தயம்
பருப்பு, அதை அந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு நல்லா கிளறி மூடி வச்சிடணும். அப்படியே மீன் குழம்பு தோத்துருமா இது மாதிரி அந்த ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். பார்த்து மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அதை அப்படியே தலை தலைன்னு இறக்கி வச்சு சாப்பிட்லாம். இது வந்து மறுநாளைக்கும் மறுநாள் நல்லாவே இருக்கும். அன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்லாம். மோர் சாதத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக கூட வச்சுக்கலாம். பாருங்கம்மா, இதுதான் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இந்த பக்குவத்தில் நம்ம வச்சிட்டோம்னா அது இது, அதாவது இந்த குழம்பு கொஞ்சம் மூடி வச்சிட்டோம்னா திக்காயிடும். ஏன்னா தோரம் பருப்பும் வெந்தயமும் போட்டிருக்கனால திக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு சைட் டிஷ் வந்து கரகரப்பான ஒரு பொருள் தான் சாப்பிட்ணும். இப்போ அப்பளம் பொரிக்கிறோம். அப்பளம், வத்தல் இந்த மாதிரி தான். வத்த குழம்புனா பருப்பு துவையல் வச்சுக்கலாம். இது வந்து இந்த குழம்புக்கு அப்பளம் வந்து சூப்பரான டிஷ்ஷாக இருக்கும். நான் இது வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. ஆனால் இது வந்து வாரத்துக்கு ஒரு நாள் நிச்சயமாக நீங்கள் சாப்பிடணும். உடம்பு சூட்டை நல்லா குறைச்சிரும்.